வெல்கம் டு இது நம்ம வீடு. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டோட பிளான் அண்ட் ஹைலைட்ஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா, 23x66 அளவில் 3.5 சென்ட் லேண்ட் இருந்தனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2BHK ஹவுஸை ஒரு வசதியான லிவிங் ஹாலோட கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட பிளானாகவும், நிறைய விதமான டிசைன்ஸோட ரொம்ப அழகான எக்ஸ்டீரியர் எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வீடோட நிறைய இடத்துல டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இது போக இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் நிறைய வீட்டில் ட்ரெடிஷ்னலாக கட்டிட்டு வந்த திண்ணை அமைப்பை இந்த வீட்டோட மெயின் டோரோட ரெண்டு சைடும் கட்டியிருக்காங்க. இந்த திண்ணையை எந்த மாதிரி கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட பிளான் எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் உள்ளே போய் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒன்றும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 3.5 சென்ட், பில்டிங் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய விதமான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டிசைன்ஸும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற விதமாக அருமையான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். வீட்டோட எலிவேஷனில் கொடுத்துருக்க டிசைன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அட்டகாசமான பேட்டர்னில் மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோடனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட வசதியான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 11x23, தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி டூ வீலர்ஸ் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங்கில் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த கார் பார்க்கிங்லேயே ஜனமூலையில் இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக 400 அடியில் போர் போட்டு 7000 லிட்டரில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை லே பண்ணி, வாலில் 2 அடி மட்டம் வரைக்கும் பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ண மாதிரி செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீட்டோட மெயின் டோரோட ரெண்டு சைடுமே அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக கட்டிட்டு வந்த திண்ணை அமைப்பை மெயின் டோரோட ரெண்டு சைடுமே கிரனைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திண்ணை அமைப்பு கட்டியிருக்கிறது நம்ம ட்ரெடிஷனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் டீக்குள்ளே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனோடனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட வசதியான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 17x20. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கம்ப்ளீட்டாகவே அழகான டிசைனில் 2x4 சைஸ் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டு வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அழகாக ஃபால் சீலிங் மாதிரி டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 17x20 அளவில் நல்லா பெருசாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நல்லா வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் கிடைக்கிற விதமாக லிவிங் ஹாலோட ரெண்டு சைடு வாலில் 4 பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் லிவிங் ஹால் நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குது. சீலிங்கில் பார்த்த சேம் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடு வால்லையும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டிசைனை லிவிங் ஹாலோட சவுத்தர்ன் சைடு வால்லையும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி டிவி மாற்றக்கான ப்ரொவிஷனும் பண்ணி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 8x17. இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸை கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக டைனிங் சைடில் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி செல்ஃபும், அதுபோக ஆர்சிசியில் பெரிய லாஃப்ட்டும் கட்டியிருக்காங்க. டைனிங்கை தாண்டி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் சைடு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் சைடில் வர 2 சைடு வாலுக்கு கவுண்டர் டாப் லெவலிருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸை லே பண்ணி, அதே வாலில் 2 இடத்துல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக கிரனைட் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனில் கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி கிரனைட் ஃபினிஷிங் பண்ணி சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமோட டோர். பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே ஸ்டீல் பீடிங் டிசைன் வச்ச உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x17. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவை கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக ஒன் சைடு வாலில் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், அனதர் சைடு வாலில் பெரிய ஆர்சிசி லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். பாத்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6.5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு லிண்டன் லால் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் சூப்பரான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் கிளாசட் டைப். பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரி வேரும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் மாட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் ரெண்டாவது அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10x10. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோவை கொடுத்து, ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ண ஷெல்ஃபும், அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிட்ஸ் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6. இங்கேயும் சூப்பரான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர ரெண்டு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கும் தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசெட், கீசர் ப்ரொவிஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6x4. இதை இந்தியன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்கிறனால ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். மேலே டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க்கும், இன்னொரு 1000 லிட்டரில் போர் வாட்டருக்கு ஒரு டேங்க்கும் வச்சுருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 8 லேக்ஸ், லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 54 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.